வணக்கம். கொரோனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உலகமே பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல மேற்கொண்டு இந்தியாவில் இப்ப பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் எல்லோ ஃபங்கஸ் கூட வந்திருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிளாக் ஃபங்கஸ் ஒரு மனிதரிடம் இன்னொரு மனிதருக்கு பரவுமானு கேட்டிருக்காங்க. கோவிட் மாதிரி இந்த மூச்சு விடுறது, பேசும்போது காத்து அந்த பக்கம் அவங்களுக்கு வருது, அவங்க நுகர்ற மூலமா கோவிட் பரவுதுனா அந்த மாதிரி பிளாக் ஃபங்கஸ் பண்ணுமான்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, டெஃபினட்டா பிளாக் ஃபங்கஸ் ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு போகவே போகாது. உங்க சுற்றுச்சூழல்ல இருக்கிற மோல்டு, அந்த பூஞ்சை அந்த மோல்டு, உங்க உணவுல இருக்கிற மோல்டு, என்வாயர்மெண்ட் சுத்தமா இல்ல, அது மூலமா தான் தனி மனிதனுக்கு பிளாக் ஃபங்கஸ் வரும். இதுல கோவிட்ல ரிகவர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, அவங்களையும் சேர்த்து டயபெட்டிக், ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி ஃபெயிலியர், இருந்து டயாலிசிஸ் போறவங்க, மேற்கொண்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மக்களுக்கு கூட இந்த பிளாக் ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டைம் நிறைய இடத்துல சுத்தமாக இல்லைன்னா தயவுசெய்து சுத்தம் பண்ணுங்க. ஒரு மனிதரிடம் இன்னொரு மனிதருக்கு பரவாது, பயப்படாதீங்க. பயத்திலே கோவிட்டை விட அதிக மக்கள் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பயப்படாம உங்களையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு உங்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சுக்கோங்க. முகத்துல தான் முதல் சிம்டம் வரும் பிளாக் ஃபங்கஸ்க்கு. பார்வையில் ஏதாவது ப்ராப்ளம், உங்கள் மூக்கில் ஏதோ வலி, வாய், வீக்கம், அந்த மாதிரி எல்லா சிம்டமும் காட்டும். அதில் தான் பிளாக் ஃபங்கஸ் வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ இந்த சிம்டம் வந்து தயவுசெய்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சுத்தமா இருங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே அலைவ். பாதுகாப்பா இருங்க. நன்றி.